மண்ணுக்கான மரங்கள் நம்மிடம் அதிகம். அவை வாழை போல் வளராமல், தாளை போல் தளைக்காமல், ஆலம் போல் மெதுவாக வளரும். அவற்றின் நிழல் பலருக்கும் கூடாரமாக இருக்கும். அம்மரங்களின் மலர்களில் மருத்துவ குணம் இருக்கும். கிளைகளை ஒடித்தால் பல்குச்சியாக பயன்படும். அவற்றின் அடிமரங்கள் நூற்றாண்டுகளுக்கு தாக்கு பிடிக்கும். கதவுகளாகும். அவற்றின் பழங்கள் பறவைகளுக்கு பந்தி வைக்கும். அவற்றின் இலைகள் பசுக்களுக்கு தீவனமாகும். அங்கு மழை வரும்போது குடையில்லாமல் ஒதுங்கலாம். ஊரே கூடி பிரச்சனைகளை பேசலாம். அவை வாகனங்கள் கக்கும் புகையை உறிஞ்சும். தொழிற்சாலைகள் விடும் நச்சுக்காற்றை விழுங்கும். அவற்றின் அடியில் தட்பவெப்பம் கனிசமாய் குறையும். இயற்கை அளித்த குளிர்சாதன பெட்டியாய் அவை நம்மை குளிர்விக்கும். மண்ணுக்கான மரங்கள் உடனடி இடியாப்பமாய் இருப்பதில்லை. அவை தாய் தயாரித்து பரிமாறும் பலகாரமாய் நேரமானாலும் நெஞ்சை நிறைக்கும். காற்று வந்து மோதினால் அன்று விடுதலைக்கு போராடிய இந்நாட்டு இளைஞர்களைப் போல் அவை எதிர்த்து நிற்கும். அவற்றிற்கு தெரியும் அவற்றின் வாழ்வு ஓராயிரம் உயிர்களையும் உள்ளடக்கியதென்று. நம் மண் சார்ந்த மரங்களின் அருகில் இரவு நேரத்தில் சென்றால் எத்தனை உயிர்களுக்கு அவை விடுதியாக இருக்கின்றன என்பது தெரியும். வண்டுகளின் ஓசை, பறவைகள் அடையும் ஒலி என்று அம்மரங்களே வனங்களின் பிரதிநிதியாய் இருக்கும். இனிமேலாவது புயலுக்கு தாக்கு பிடிக்கும் மரங்களை தூக்கி பிடிப்போம். நற்செய்திகள் தொடரும்.